Shalom. இரண்டு மாதங்கள் கொடி உடைந்து போச்சு. மூன்றாவது மாதம் இயற்கை அழிவுகள் அவருக்கு கொடுத்த அதி உயர்ந்தது. மிக முக்கியமானது, முதன்மையானது, மனதிருப்பதில் கட்டடிக்கும் இல்லை. ஐயா சாமன் பீட்டர் சொன்னபடி முதலில் தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு இறங்குவன். உலக ஜனங்கள் குருடு, உலக ஜனங்கள் செத்தவர்கள், கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்களுக்குள்ளும் சண்டை கூட்டத்துக்குள்ளும் அநேகர் கலைகள் யேசுவாவையும் அதி உயர்ந்த தேவன் அவன் டாடியையும் அறியாதவர்கள் உண்மை எடுபட்டு போச்சு. அவரது வார்த்தையை பொருட்படுத்தவே இல்லை. அவரது வார்த்தை உலகத்தார் அறிந்தபடி கிறிஸ்து அவர்கள் எனப்பட்ட ஒரு ஜனம் அவர்களுக்கு அரியணமா போச்சு. ஆகையால் அழிவுகள் அதிகரித்து கொண்டே போகும். பூமி அதிர்ச்சிகள் சில இடங்களில் மட்டுமல்ல, பல இடங்களில் உண்டாகும். நேரி சொல்லி அந்த வார்த்தைகள் குரல் கொடுத்தது யேசுவா. தடியின் வார்த்தைகளுக்கு குரல் கொடுத்தது யேசுவா. யேசுகிறது பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். சில நோ மத்திய 24:7
அதை உயர்ந்த தேவனுக்கும் அவரது மகன் யேசுவாவுக்கும் பயப்படுகிறவர்கள் பிரிக்கப்பட்ட ஜீவியம் ஹோலி வாழ்ந்து விழிப்பாக இருந்து அவரோடு பேசி ராஜ்யத்தின் வேலையிலே கைபோட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள் இந்த பிரச்சனைகள் பொருளாதாரம் நாடுகளிலே இலங்கை முதல் தரமான சாமான்களின் விலை அதிகரிக்கும். இது பழி வாங்குதலின் நாட்கள். வெளிப்படுத்தின புத்தகம் ஒரு சில வார்த்தைகளை பார்த்துட்டு we will go a normal study. பதினாறு பன்னெண்டு வெளிப்படுத்தின புத்தகம் பதினாறு பன்னிரண்டு ஆறாம் தூதன் தன் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயுதமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிட்டு ஒரே போட்டு கொண்டிருக்கிறார்கள். யூஃப்ரடீஸ் வந்தது வந்தது வந்தி போச்சு. கண்ணு நடக்குது நாற்பத்தி ஏழு பரிசியினாலும் இந்த உலகத்தின் மயக்கத்தினாலும் ஒன்னும் படுறதா யாரு உலகத்தாரி விடுவோம். பைபிள் வாசிச்சு படிக்கிறார்கள். நவ் தண்ணீர் வயிற்று போட்டு அப்பொழுது அந்த வல்லமையின் பாம்பின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தைக்கதிர்சியின் வாயிலும் இருந்து மிருகம் என்றது அந்திகரிச்சு கண்ணுகளும் பைதான ராஜாக்கள் வருவாங்களாம். எதுக்கு இஸ்ரேலோட மோத
மூன்று அசை தாகுகள் புறப்பட்டு வர கண்டேன். கொரியன்ஸ் தவளை சாப்பிடுறது, பிரான்ஸ் அதை கண்டு இறக்குமதி நிறைய செய்து சூப் வச்சு குடிச்சவங்க குடிக்கிறாங்க. ஆல்சோ ஜெர்மனி தேசம், ஓகே, இங்க அசோதாவிகளுக்கு ஒப்பான மூன்று தவிர மூன்று அசோதாவிகள் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அநேக பேர் கிறிஸ்டியன் போதகர் மாதிரி அவங்கள எண்ணம் பிசாசு அற்புதம் செய்யாது அது செய்யும் தங்கடாக்களோட பெயர் கலைக்கும் பைசா பெரு நீ தலையில் பைகளை அழைச்சால் இப்ப தானும் சிதாக்களுக்குள்ள இருக்கிற தந்த கூட்டாளிகளை கட்டி போட்டு அவன் விழுவான் என்னவான் போயினான். பொய்யான அற்புதம் இந்த அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் பெய் ஒரு மனுஷனை விட்டு வெளியே போனால் அல்லது பறிச்சியோ பையனாவோ எதுவோ அது அற்புதம். இயேசு சந்தார் அவைகள் பூமியில் எங்கிலும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உடன் தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல வருகிறேன், திருடனை போல வர்றது உலகத்தாருக்கு அவருடைய ஆடுகளுக்கு அல்ல. அவருடைய ஆடுகளுக்கு நன்மை பண்ணாக வருவர். ஏன் மாற தன்மானம் காணப்படாது இருக்க நிர்வாணமாய் நடவாதபடி, அதாவது பரிசுத்தத்திலும் பெரிதடுக்கப்பட்ட ஜீவியத்திலும் தம்முடைய பிள்ளைகளை ஜீவிக்க விழித்துக்கொண்டு தன் உடுப்புகளை நீதி என்கிற வெள்ளை உடுப்பு கீழ்படி உள்ள ஜீவியம் காத்துக்கொள்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்பொழுது பெரிய பாஷையில் ஆமகனோன் எனப்பட்ட இடத்தில் அவர் அதான் கடைசி யுத்தம். எத்தனை பேருக்கு தெரியும் அதிக உச்சகட்டத்துக்கு ஏறி போச்சு? பிரச்சனையும்
சீனியருக்கும் இடையில சடன்லி ஷார்ட் அப். அமெரிக்காவும் யாரும் ஒன்று செய்ய முடியாது. வை? பிகாஸ் தான் டெட். இஸ்ரேல் சரிவு செய்யப்பட்ட நாடு. பிசாசு மும்முரமாக அவர்களை எதிர்த்து 83rd பாடல் சொல்லப்பட்டபடி பூமியின் அந்த இடத்திலே அவர்களை எடுத்து போட வேண்டும் என்று இஸ்ரேலின் எதிரிகள் சொல்லுவார். இளம் தூதன் தன் பாத்திரத்திலே உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது இவைகளை கொடுக்கிறது ஜானுக்கு யார்? உயிர்த்தெழுந்த யோசுவா. ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலே இருந்து முடிந்தது என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பறந்தது. சத்தங்களும் டிமுகளக்கங்களும் மின்னல்களும் உண்டாகின. உணர்வடைய போன என்ன சொன்னான்?
தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் நம்புகிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள். மத்தேயு 24
கொண்டிருந்த கொலநோய்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், இயற்கை அழிவுகள், பிரிவினர்கள், சண்டைகள் எல்லாம் பெருகி கொண்டு போகுது. இஸ்ரேலின் பிரச்சனை உள்ள பெருகுது. எல்லாம் உச்சகட்டத்துக்கு போய் யஷ்வன் டேடி இந்த ஆமகடன் யுத்தம், அதுக்கு பிறகு அவர்களை இஸ்ரேலின் எதிரிகளை அழித்து தேவனுடைய அரசாங்கம் அந்த வாக்குத்தத்தன் இந்த வாக்குத்தத்தன் ஆசீர்வதிப்ப உயர்த்துவார். இலங்கையிலும் இந்தியாவிலும் அவைகளை கேட்டால் நம்ம இருங்கள். இது வேதனைகளின் ஆரம்பம். மனம் திருப்பி விட்டாய், ஏனென்றால் மனம் திரும்பது செய்தி செத்து போயிட்டு. ஆகையினாலே அதி உயர்ந்த தேவனின் கோபம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். யோகானன் 14 வீக்கையும்
போது பாருங்க எத்தனை இடத்த 45 அதிகாரத்தில் இதெல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சு போட்டு ஆரம்ப கிறிஸ்தவர்கள் 325 நைசியா, அது டர்க்கியில இருக்கு, புவியாச்சு வந்த இடம் மாத்தி விட்டார்கள் புடிஞ்சு. தேவ குடும்பத்தை கான்ஸ்டன்டைன் காலத்தில் நானுங்களை சொல்லியாச்சு, உனக்கு விளங்கவில்லையா? ஏனென்று சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை உன்னா கேட்க முடியாது. அதுவும் ஏனென்று சொல்லுகிறேன், நீ தேவனாலே உண்டாகவில்லை. படுறது இல்லையா? அப்படிப்படும் வார்த்தை கேட்க முடியாது. உண்மையை கேட்க முடியாது. சபையில் இருக்கிறார்கள், பொறையாதி அறவிடுங்க. ஏன் உண்மையை கேட்க முடியாது? அவர்கள் தேவனால் உண்டாகவில்லை. அதற்காக பார்த்துட்டு போ. யோகானன் 8 சொன்னார், நாற்பத்தி 43 யோவான் 8 என் சொற்களை நீங்கள் ஏன் விளங்கி கொள்ளாம இருக்கிறீங்க? வாய் மனதில்லை, கேட்கிற இருதயம் இல்லை. லெடியான மனம் இருதயத்தை திறந்தபடியால் தான் கேட்டவள். சொன்ன வார்த்தை
போகிறேன். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவை, ஆனால் உங்களுக்கு உள்ளே என்னுடைய போதனை, என்னுடைய வார்த்தைகள் இடமில்லாதபடியால் என்னை கொலை செய்ய தடுகிறீர்கள். உள்ளே வார்த்தை இல்லை. எத்தனை பேருங்களாக உலகெங்கும் சாச்சண்ட ஒரு மண்டபத்திலே உண்டானவர்கள்,
உங்கள் தகப்பன் பேய். நான் உண்மையை சொல்லுகிறபடியால் உங்களால் விசுவாசிக்க முடிகிறதில்லை. 8:45 உண்மையில்லாதவர்கள் பேய் தகுப்பான கொண்டவர்கள் விசுவாசிக்க முடியாது இருப்பாங்க. சபை கூடுதல்ல முடிச்சு முடிச்சு காவனாகி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாயிருக்கும் கண்டுபடி பாபம். அதுக்குத்தான் ஆவிகளை பகுத்தறியும் அந்த தேவனுடைய நாயின்டிங் தேவை. கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உண்மையை சொன்னால் உங்களாலேயே நம்ப முடியாது. கல்வி யேசுவோட மறுமொழி அவரே கொடுக்கிறார். வெரி இன்ட்ரெஸ்டிங். கல்வி 46:8 மறுமொழி 47 பாருங்கவா. தேவனால் உண்டானவன் தேவனுடைய சொற்களுக்கு செவி கொடுக்கிறான். அவனுக்கு கேக்குது எங்க உள்ள உன்ன செவி கேக்குறது. ஒளியக்காரன் வாயால வர சப்தமும் பால் 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 பால்விக்கிறவன் கத்தி கொண்டு போனா அது உனக்கு கேக்கு. தேவனால் உண்டானவன் தேவனுடைய சொற்களுக்கு செவி கொடுக்கிறான். எந்த செவி? உள் செவி, திறக்கப்பட்ட செவி. அதான் ஏசுவா சொன்னவர், காது உள்ளவன் கேட்க கணவன். இப்ப சொல்ல போறார், அவர்களால் வார்த்தையை விளங்க முடியவில்லை, கேட்க மனதில்லை, கேட்க முடியவில்லை, உண்மையை நம்ப முடியவில்லை. இந்த கம்பெனி பிசாசு ஏற்படுத்திய போதகர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ், தங்களை பாஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த வியாதியோட இருக்கிறாங்க. சொல்ல போறேன், முடிக்கிறார். தேவனால் உண்டானவன் தேவனுடைய சொற்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் யார்? நீங்கள் பரிசெயல் கூட்டம் பொல்லோட நின்றாங்க, காதில்ல, இப்ப நிறைஞ்சு போச்சு. நிறைய உலகங்கு அழிவு விழுந்து கொண்டிருக்கு, பெருக போகுது. இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தம் தத்தம் தத்தளிப்பு அதான் வரப்போகுது.
தீராதபடியால் செவி விடாமல் இருக்கிறீர்கள். ஃபினிஷ். தேவனால் உண்டாகவில்லை. இப்படிப்பட்டவர்கள் சபை என்னப்பட்ட கூட்டத்திலே நிறைய. இவர்களை தான் இயேசுவை சொன்னது களைகள் மத்தியாக பயமுண்டு. இயேசுவின் பிரசன்னம் இல்லாதவர்கள், அவரது வாழ்க்கை இல்லாதவர்கள் உள்ளே செத்து போனவர்கள். உலகத்தாரை போல வழியானை கிறிஸ்தவன் மெதடிஸ்ட் ஆங்கிலிகன் சிபிஎம் ஏஓஜி பாரோ ஜியோன் சிஎஸ்ஐ என்று உள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக ஒரு பைபிள் வேண்டுமென்ற நோட்ஸ் காப்பியும். தேவனால் உண்டாகவில்லை. பேய்களோடு இருக்கிறார்கள். அவர்களது வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லாம என்னட்டு வெளிச்சம் பெறுகிற கேனாட். எப்படி கொண்டு வந்து முடிச்சார் பார்த்தீங்களா? நான் சொல்றேன், இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இல்லை. எனக்கு நம்புறீங்க என்னடா? நீங்கள் தேவனால உண்டாகவில்லை. மேக் லைஃப் ஈஸி. வை யூ ஆர்கியூ? யூ கான்ட். கடைசியா சொன்ன டாடி யேசுவின் மூலம், டாடி சொற்கள் பேசி உங்கள் யேசுவா 10:26 நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் என் செம்மறியாடு கூட்டத்தில் ஆடுகளாக இராதபடியால் இருப்பீர்கள். என்னுடைய ஆடுகள் வாசல் வழியாய் வந்த ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறார்கள். நான் அவைகளை அறிந்த ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. கவனமாய்கள். ஆடுகள் எப்படி அவருக்கு பின் சொல்லுகிற எனக்கு பின் சொல்லுகிறது. எனக்கு சமன் வார்த்தை உண்மை கட்டளை ஆலோசனை தட்டோரா இவைகளுக்கு பின்னாலே நீ போனால் நீ அவருடைய ஆடு.
நேற்றைய தினத்தில் என்னை அறிந்தவன் என் அடியையும் அறிந்திருக்கிறான். யூதர்களுக்கு பரிசை கூட்டத்துக்கு சொன்னார், என்னை அறிந்திருந்தார், என் தகப்பன் டரியை அறிந்திருப்பீர்கள். Knowing Yeshua is knowing the Father. எப்படி அறியலாம்? டாடி வெளிப்படுத்த வேண்டுமே. 11:27 அப்படி அறியற கடும் வைராக்கியம் உள்ள ஒரு கத்தோலிக குடும்பத்திலே பிறந்து இன்னும் கூடுதலான வைராக்கியம். அந்த கத்தோலிக்க மதத்தில் இருந்த விடுதலையாக்கினார். டாடி தமது மகனை வெளிப்படுத்தி யாரும் மூலமாக விளங்கப்படுத்தவில்லை. நோ, தட் நாலேஜ் இன்சைட் வாரது ஒன் டு ஒன் பிட்வீன் காட் த ஃபாதர் அண்ட் த பர்சன். அது உயர்ந்த தேவன், பிதாவாகிய தேவன் அவராலே ஒரு மனுஷன் மனுஷிக்கு அவரது மகன் வெளிப்படுத்துதல் கிடைக்கிறது. பீட்டருக்கு கிடைச்ச மாதிரி சவ் பீட்டர் சொன்னதை நீங்களும் பொறுப்படுகிறான்னு கண்டதுக்கு 6:68 நாங்கள் கேட்க போறோம். இவ்வளவு நாட்கள் நீரே வார்த்தையை பேசினீர், உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும் உண்டு, வாழ்க்கை மண்டி சொன்னீர். பிதருக்கு என்ன நடந்த? உள்ளுக்கு வெளிச்சம் வந்துட்டு உள்ளுக்கு யாருன்றது வந்து அதான் 16:16 மத்தியாவு யேசுவா சொன்ன என்னை குறித்து வெளிப்படுத்து டாடி உனக்கு கொடுத்தான். கண்டவன் நின்றவன் போனவன் கிறிஸ்தவன் தன்னை மேய்ப்பனாக பாஸ்டராக திகதரியாக கொண்டவன் இதை கேட்க மாட்டான். நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்க மாட்டான். ஏன்? உண்மைக்கு பரிசையில போல அவர்களுக்குள்ள இடமில்லை. ஜனங்களை கூட்டி சேர்த்தல் எடுக்கிறது வருமானத்துக்காக. கம் ஆன், பீ ஃப்ராங்க்.
அதிகாரத்திலே தள்ளி வாங்க. யேசுவை சொல்றார், நான் டாடிக்குள்ளே, டாடி எனக்குள்ளே. நம்புங்கள். இதை நம்பியிருந்தால் 325 மூன்றாம் ஆள் வந்திருக்காது. அங்க எல்லாரும் முன்னம் ஆள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரிய பிரச்சனை வந்து அந்த போதனை இந்த போதனை இப்படி பலர் பார்த்தான். இது பெரிய குழப்பம். கூட்டத்தை ஆரம்பிச்சு போட்டு நாசியாவில் தெரியாதவன் போதனையை ஏற்படுத்தினார்கள். இங்க நான் நடிகிறேன், நடிக நிலையன் நீங்கள் நம்புறது இல்லையா? அப்படி கேட்டாக்க பிறகு நான் நடிகிலும் நடிக நிலம் இருக்கிறதை நம்புங்கள். One spirit, Holy Spirit, Appaludum, Mudivillada Aramba Kalathilaye, Arambam Illada Arambam, Avargal Rendu Perai Piriyumudiyaam. நானும் டரியும் ஒன்றாக இருக்கிறோம். அவருக்கு கீழ்படுகிறவர்களுக்கு அவர் அனுப்ப போகிற உண்மையின் ஆவி என்னைக்கு வருகிறது? அவரே தான் உயிர்த்தெழும்பிய யேசுவா. அவர் கொடுப்பார்
14 உயிர்த்தெழுந்த யேசுவாவை யாரும் பெற முடியாது. 17 என்றால் அவரை காணுகிறதுமில்லை, அவரை அறிகிறதுமில்லை. ஆகியால் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் யார்? வரப்போகிற தேரடுவாளன். அவர் பேசும் நேரத்தில் சொன்னது, அவரே நான் முன்னாலே நின்று பேசிக்கொண்டிருக்கிறார். இப்ப உங்களோட இருக்கிறார், அவர்களுக்கு முன்னால பேசிக்கொண்டிருக்கிறார். மனுஷன் தன்மையிலே நிலையில் அவர் உள்ளே நிறைய மானம் ஓய அவரது உடல் தேவனால் கிடைத்த உடல். எபிரேயர் 10:5 எனக்கு ஒரு உடலை ஆயத்தம் பண்ணினேன். யேசுவா மனுஷனாக பிறந்து ஊழியம் செய்த நேரம் இரட்சகர் என்று அழைக்கப்பட்டார். சேவியர் பாவங்களில் இருந்து நம்முடைய ஜனங்களை மீட்க வந்தார். சேவியர் மீட்பர். மறித்து உயிர்த்தெழுந்த பொழுது உதவியாளர், தேற்றடவாளர், பரிந்து பேசுகிறவர், உயிர்த்தெழுந்த பேஷாய சேம், நவ 14:26 என் பேரிலே அனுப்பப்போற பரிசுத்த ஆவியாகிய பாரக்ளேட்டோஸ் தேரர்வாளன் உதவியாளர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்பித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பு விடுவார். யார் கற்பிக்கிறது? எத்தனை டீச்சர்ஸ் பையாப் யோகானன் 13:13 மறி தூய் தெழுந்தோன்ன மாறிட்டாங்க. அவரை டீச்சிங் ஒளியம் எடுபட்டுட்டா. நான் சொல்றேன், என் பேரிலே, என் அதிகாரத்திலே, என் சுவாபத்திலே அனுப்ப போகிற பரிசுத்தாவி யார்? உயிர்த்தெழுந்த யேசுவா. 2 Corinthians 3:17, 1 Corinthians 15:45.
யேசுவாதான் வார்த்தை கொடுக்கிறார். ஏழு சபைகளுக்கு வடிவாக தெளிவாக ஒரு இடத்தில் பிள்ளைகளை கவனிக்கும். வெளிப்படுத்தின புத்தகம் 2:18 என்னவாம் தேத்திரா சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது, நெருப்பு ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமா வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவனுடைய மகன் சொல்லுகிறதாவது. ஹலோ ஹலோ, தேவனுடைய மகன் சொல்லுகிறதாவது, அப்படியாக தம்மை இன்ட்ரடக்ஷன் அறிமுகப்படுத்தி ஓகே ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கக்கடவான். மனுஷனானான் கர்ப்பத்திலே இருந்து பிறந்து ஆவியானான் மரித்தோரிலே இருந்து எழுந்து தடியால் பிறந்து கற்பத்திலே இருந்து மனுஷனாய் பிறந்தால் மரித்த இயேசுவா தடியினால் பிறந்து ஆவியானார். ஆவிக்கு பிறக்கிறது ஆவியாய் இருக்கும். இனிமேல் ஜெயிச்சுவா மனுஷனாவது இல்லை. ஓகே, அப்ப அவர் ஆவியாக பிறந்தவர். ஓ, தட்ஸ் எ குட் வே டு புட் இட். டாடியா என்று நானும் பேர் சொல்லுதேன். இருக்கிறார் அவருக்கு பிறகு என்னவாயிருக்க யேசுவாவே ஆவி ஆவியானார். ரைட், அவரே தேற்றடவாளன், அவரே உதவியாளன். ஓ, ஏ இதை நீ கேக்க உனக்கு வேற போற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாரு, பார் இருந்து பார். அதான் பவுல் எழுதி சொன்னான், உன்னை அவர் கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஏ, அவர் உனக்குள்ளே டாடியோட. 14:23 இந்த கள்ள போதைகள் தங்களை தாங்களே பதவி கொடுத்து பாஸ்டர்ஸ் உலகங்கும் எடுத்து சொல்லலாமா? நோ, ஏன் அவர்களுக்குள்ளே ஒன்று பேலை பரிசெயல் மாதிரி அவர்கள் தாப்பன் பேய். இது அவர்களுக்கு விளங்காது. ஏன் விளங்காது? அவர்கள் தவனாலே உண்டாகவில்லை.
பார்த்தேன். அப்படி இதெல்லாம் எடுத்து போட்டு சும்மா சொல்லலாமா? நேபர் அந்த அனுபவத்துக்குள்ளால போகணும். சும்மா கூட்டி கொண்டு போகையில் தான் சமைச்ச கறி எப்படி இருக்க மாட்டே பவுலுக்கு காட்ட அவள் உள்ள திறந்தது. வரைகளை வீட்டுக்கு ஜெய் அவைக்குரிய சாப்பாடை அவர் கையில் இருந்து உனக்கு தரேன். நீ என்ன செய்யறன்னு தெரியாம வயது சாப்பாடை சமைச்சு சந்தோஷமாய் கூட்டு வர அவனுக்கு தான் பவுல் கையில் நான் உன் வீட்டை வர வேணும் என்று லேடியா வருந்தி கேட்டுக்கொண்டான். அவள் மனம் வெளிச்சமாக்கப்பட்டது. தேவனோட ஐக்கியம், யேசுவோட ஐக்கியம் ஒரு அனுபவம், நாளாந்தம் அனுபவம். எல்லாமே மாறிக்கொண்டு போகும் இந்த பூமியிலே. அனைவருடைய அன்பு தனிந்து போகும் இந்த நாட்களில். தம்மிலே அன்பு கூர்ந்து அவர்கள் ஆலோசனை உண்மை கட்டளைகளுக்கு கீழ்படுகிற பிள்ளைகளுக்கு தைரியம் அனுமாங்க. உங்களை தனியாய் விடமாட்ட உன்னை அனாதையாக விடமாட்டேன். நானும் டேடியும் வந்து உனக்குள்ளாக குடியிருப்போம். அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆவி. Holy Spirit. You can talk anytime. Tell the bear over there. மகனின் அன்பு கூர்ந்து எல்லாவற்றையும் அவர் கரையில் கொடுத்து பயப்படாத யேசுவா பூமிக்கு நினைக்க முடியாது. மனுஷ புத்தி கட்டாது பாடுகளும் அடியும் வேதனையும் கடைசியில் உனக்காக எனக்காக வர வேண்டிய தண்டனையை நீக்க அந்த சாபத்தை நீக்க மரத்திலே தூக்கப்பட்டார்.
வழியாக போகாமல் தேவனுடைய நரியின் ரட்சிப்பு திட்டம் முற்றுகை பெறாது. It'll never be complete. என் சுவாசத்தை மக்கள் போடுகிறேன். இவையாவும் நடந்தது தாம் முன்னறிந்த பிள்ளைகளை அவருடைய கோபாக்கினை சாபங்கள் தண்டனையிலிருந்து நீக்கும்படிக்கு இயேசுவாவே கசக்கி பிழிந்தார். தண்டனை சாபங்கள் நீக்கப்பட்டது. இப்பொழுது தொடர்ந்து பூமியிலே நாங்கள் அவர் திட்டம் அழைப்பை திட்டம் நிறைவேற வாழ வேண்டியதா இருந்தது. அதுக்கதான் சொன்னான், நான் உங்களை திக்கேற்றப்படுற அனாதை பிள்ளைகளாக விட மாட்டேன். 18 வார்த்தையில் உங்களிடத்தைக்கு வருவேன். இது ஒரு ஆள் அல்ல, யேசுவா உயிர்த்தெழுந்த அந்த நிலையிலே அசுத்த ஆவியை போல உடல் இல்லாத ஆவியல்ல, இனமும் சதையும் உள்ள ஆவியானார். யாரையும் சந்திக்கலாம், எந்த நேரத்திலும் உள்ள வரலாம். அவர் சொன்னார், அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவா அவரே தான் தேற்றுவாளன், உதவியாளன், எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நான் உங்களுக்கு சொன்ன காரியங்களை நிலை போட்டுவார். பிள்ளை, நீ கற்றுக்கொண்ட தேவ வார்த்தையை உனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருவது யார்? ஹூ? உயிர்த்தெழுந்த யேசுவா வந்து சந்திக்கிறார். அந்த ஞாபகம் அங்கே பெறுகிறது. உன் இருதயத்திலே, உன் இருதயத்தான் மனம், the mind, அங்குதான் யோசனைகள் வரும். பேய் இதை அறிந்து அதை குழப்ப தான் நடிப்பான். அநேக பேர் வார்த்தையும் அவருக்கு கீழ்படுகிறோம். அமியான் சொன்னார், அமியான் சொன்னார், டூ ஆமி சொன்னது, ஆமி சொன்னது, ஆமி ஆமி ஆமி, ஆல் பங்கம், டிசப்ஷன்.
வல்லாத வஞ்சிப்பு இந்த விதம் இவர்கள் உற்பத்தியாக பெற்றுக் கொண்டார்கள். நைசியாவில் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பு விடுவார். இது 14:26. நான் உங்களுக்கு அனுப்ப போற அவரே தான். டடியின் இடத்துக்கு போய் டடியும் அவருமா சேர்ந்து மகனை உயிர்த்தெழுந்த மகனை அனுப்பி வைக்கிறார்கள். அவர் தனியா வருவாரா? 14:23. அப்பொழுதும் டடி அவரோடு தான் கூட இருக்கிறார். மகனை உடையவன், டாடியை உடையவன். மாறி சொல்ல இல்லாது டாடியை உடையவன், மகனை உடையவன். நௌ நௌ மகனை உடையவன் பிதாவை, அதுவே அந்த தேவனை உடையவன். நௌ Again, 16th, அவர் டீச்சரா ஞாபகப்படுத்துகிறவர். டீச்சர் இப்ப கற்பிக்கிறது யாரு? அப்படி ஒண்ணு இருதயத்துக்குள்ள போக என்னண்டு உனக்கு வெளிச்சமாக என்னாலயா கோடிக்கணக்கு இல்லை. அவர் உன் இருதயத்தை திறக்காமல் உனக்கு எனக்கு வெளிச்சம் இல்லை. இப்ப 16 பாப்பம். யோகானம் 16 பாருகோ என்ன விதமாக பேசுறார். உதாரணம் நடந்து கொண்டு வந்தவர் டக்குண்டு வேறொரு பக்கத்தில் போறார். நடிப்பா நோ எம்மா உதரு அந்த போறார். டடியை பற்றி அறிந்து கொள். நாங்க கூப்பிடுவோமா? கேப்பமா? கடையில வச்சு கேப்பமா? வெளிய போற நேரக்க ஒரு சாமான்க்கு காணாம போனா கேப்பமா? சின்ன காரியங்களுக்கு கேப்பமா? மற்ற நேரம் பெரிய காரியங்களுக்கு மட்டும் கேட்டு ஐயோ என்ற பெண்ணை விடத்தில் வச்ச நான் காணலையே கேப்பமா? டேடி எனக்கு காண்பியும் மாசம் யேசுவா இங்கே பண்ணுவார். அதான் நாங்க அதை போனேன். இப்ப பாருங்க டெஸ்ட் பண்ண போறார். 16:12 யோகாலன் இன்னும் எனக்கு அநேக காரியம் இருக்கு உங்களோட பேச. ஆனா இந்த நேரத்தில் நீ
நீங்க தாங்க மாட்டீங்க. ஏன்? அவர் சொல்லி போட்டாரு, அவர் புரிஜாதியாரு கையில போய் விழுந்து மறிக்க வேணும். அப்படியானாலும் அவங்கள அங்கி போனாங்கள். அப்ப தூக்கம் நிறைந்த இருக்கு. இப்ப தாங்க மாட்டீங்க என்று சொன்னது ஏன் பயமூட்ட பாருங்க. உண்மையின் ஆவியாகிய அவர் வரும்பொழுது யார் அது? The Spirit of Truth. யாரு உண்மை என்று சொன்னது? நானே வழி, நானே உண்மை. அவரே உண்மை என்றால் மறுத்து உயிர்த்தெழுந்த அவர் தானே உண்மை. இன்னும் ஒரு அப்படியாயிருக்கிறது. அவரே உண்மையின் ஆவி யேசுவா. அவர் வரும்பொழுது சகல சத்தியங்களுக்கும் சகல உண்மைகளுக்கும் உங்களை வழி நடத்துவார். எப்படி? அவைகளை காண்பிப்பார். இங்க பாருங்கோ, அந்த பாருங்கோ, இந்த புத்தகத்தை அடுங்கோ, அந்த புத்தகத்தை தொடர்ந்து பாருங்கோ, வழி நடத்துவார். இன்னும் ஒன்று நடிகை சந்தமான நாளைய தினத்திலே அதை கவனிக்கலாம். அங்க பாருங்க, இந்த உண்மையின் ஆவி உயிர்த்தெழுந்த யேசுவா தம்முடைய சுயமாய் பேசாமல் அடே மனுஷனாயிருந்த பொழுதும் அவர் வாழ்க்கை அப்படியே இருந்தது. நான் ஒன்னும் ஜீவமாய் பேசுவேன். இது அது நாளைக்கு பாவம். இன்னும் கூடுதலாக யேசுவை கண்ணு கொடுப்பார். உயிர்த்தெழுந்தவர் பரிசுத்தாவே நடிமானும் மகன் உயிர்த்தெழுந்தார். தேவனுடைய மகன் 2:18 தியத்திரா சபையிலே வடிவா சொன்னார். பாதங்கள் வெங்கலம், கண்கள் நெற்றுப்பு. யார் சொல்றது? தேவனுடைய மகன். ஏழாவிகள் 7 மெனோரா. இந்த மெனோரா அவருக்கு நிழலாக இப்ப டைம் ஆப். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நமக்கு தெரியும். சுயமாய் பேசாம தடி சொல்ல சொல்ல பேச அடையாத மனுஷனாக இருந்த பொழுது ஆவியாகி உயிர்த்தெழுந்த பொழுது அதே போக்கு தான். தடி சொல்ல அவர் சொல்லுவார். தடி சொல்ல அவர் சொல்லுவார். அது மாதிரி ஒரு ஆளுக்கு மனதிலே வந்ததுதான் 31 அழிவு அழிவு அழிவு.
இருக்கிறீர்களே. உயர்ந்தாச்சுவா டீச்சர் பூதுகர் ஒன்று யோகானன் ரெண்டு இருபத்தி ஏழு செய் அவரானை பெற்ற தடியால் பெற்ற பிரசன்னம் உங்களில் நிலைத்திருக்கிறபடியால் பதினாலு இருபத்தி மூன்று ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. இப்ப யாராவது சொன்னான் அப்ப நான் இன்னும் உங்களை கேட்க மாட்டேன், நீங்களுக்கு எனக்கு படிப்பிக்க தேவையில்லை, அவர் படிப்பிக்க உனக்குள்ளாக பேசுறது வேற யாரும். யோகனான படி சொல்லவில்லை, யேசுவதனை டீச்சர் செய்ய கொடுத்தார். நாலுல அப்போ சொல்ல டீச்சர்ஸ் போதுகிறண்ட டீச்சா ஹலோ டீச்சா அந்த டீச்சிங் அனாயிண்டிங் யேசுவா உள்ளே இருந்து அந்த சொற்களை கொடுக்க டீச்சராக கால் பண்ணப்பட்டவன் அதை பேசுவான். தேவனாலே உண்டான அனுப்பப்பட்டவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறான். மூன்று முப்பத்தி நாலு தேவனாலே அனுப்பப்படாதவன் விசாரம் விளையிலும் பேசுவான். அவர் உள்ளே இருந்து நீ படிப்பிக்கிற வாசிக்கிற நேரம் அவர் பார்த்து கொண்டிருந்து உனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஹெல்ப் வந்து டீச்சர் பிலிப்பை அனுப்பினார் டு இத்தியோப்பியன். யார் உயிரிழந்தே சேஷுவா பிலிப் யூதன் அவன் எத்தியோப்பியன். அவனும் அங்கே பிறந்திருக்கலாம் யார் கண்டது. இப்ப லூகா இருபத்தி நாலுக்கு வாங்கோ அதப்படி கொண்டிருப்பேன். ஹேய் கெட் ரெடி, the kingdom is about to be established. Jerusalem lay Luca 24 இவ்விதமாய் பாடுபடவும் மகிமையிலே உள்ளே போகவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி பாருங்க. முதலிய சகலும் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து இவள் நான் டீச்சிங் பட் நோவா
அவர்கள் இங்கே பிறவி காண்பித்தார். யோகானம் 15:26 பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு 44 அவர்கள் அவர் நோக்கி உயிரிழந்தது யேசுவா. மோசேயின் ஞாபகப்படும் கட்டளைகளிலும் புத்தகத்திலும் தீர்க்கதரிசிகள் புத்தகங்களிலும் சங்கீதங்களிலும் பாடல்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதே. நான் உள்ளோடு இருந்த நேரம் சொன்னது இதுதான். அப்பையே என்ன சொன்னவர், அவர் வந்தது உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவார், ஞாபகம் ஊட்டுகிறார், கற்பிக்கிறார், எடுத்து விவரிக்கிறார். யார்? உயிர்த்தெழுந்த ஆவியாக யேசுவா. நான் உங்களுக்கு சொன்னே தெரியலையா? ஞாபகமே இல்லையா? சொல்லி கொடுத்தேனே. அதே யேசுவா கற்றுக் கொடுக்கிறார் எல்லா புத்தகங்களையும் இருந்து. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் மனதை இருதயத்தை திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி, What is written? மேசியா பாடுபடவும் 3 நாளில் மருத்துவத்தை எழுதியிருக்கவும் வேண்டியதா இருக்கிறது. கற்பிக்கும் மேசியா மனுஷனாக, கற்பிக்கும் மேசியா உயிர்த்தெழுந்த ஆவியாக. அவர் எங்களை விட்டு போட்டு எங்க ஓடுற டாடி? நான் இருக்கும் இடத்துல அவர்களும் இருக்க மாட்டேன் டாடி. அவருக்கு கேட்டியா? இஸ் த சேம் ஞாபகத்து கொண்டு வருகிறவர்கள் உயிர்த்தெழுந்த யேசுவா எங்கே கூடியிருக்கிறார்? கீழ்ப்படி உனக்குள். யாரோடு? டாடியோடு. எத்தனை ஆவி? ஒரே ஆவி. உங்களுக்குள்
மைமையின் நம்பிக்கை ரகசியம். அது ரகசியம், ரகசியமாய் உள்ளே இருக்கிறார். பேச வேண்டிய வார்த்தையை அவர் கொடுப்பார். அந்த டைமில் பயப்படாது. நாங்கள் உண்மையாயிருப்போம், தாழ்மையாயிருப்போம். சபையில ஒரு பறைச்சிக்கும் இடமில்லை. Tomorrow, God willing, shalom, bye.